வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, நாம் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாடு அரசு சத்துணவுத் துறையில் வேலைவாய்ப்பை அறிவித்துள்ளது. இந்த வேலைவாய்ப்பு துறையில் பெண்கள் எளிதாக பதிவு செய்து நிரந்தர பணியை பெறலாம். அதை எப்படி பெறுவது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். இதற்கு தேவையான கல்வி தகுதி 8th பாஸ் ஆர் ஃபெயில் ஆர் 10th பாஸ் ஆர் ஃபெயில் ஆர் எனி டிகிரி. இதில் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும். இதில் நோ எக்ஸாம், நோ ஃபீஸ், எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பணிக்கு ஈஸியாக நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அந்த பதவிக்கு எப்படி நீங்கள் அப்ளை செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. அமைப்பாளர் பணி, பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பழங்குடியினர் இருக்காங்களா, அவங்க வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வியோ பெற்றிருக்க வேண்டும், விண்ணப்பிக்கலாம் அப்படின்றாங்க. சமையல் உதவி பணிக்கு வந்து 5ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி அடைந்தால் மட்டுமே போதும், அல்லது ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க. இந்த பணிக்கு பார்த்திங்கன்னா 21 வயதிலிருந்து 40 வயதுக்கு உள்ளே இருந்தாவே போதும், நீங்கள் வந்து எந்த ஒரு பெண்களாக இருந்தாலும் ஈஸியாக வந்து பதிவு பண்ணலாம். இந்த பணிக்கு நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம வசிக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு உள்ளே தான் நம்ம வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து உங்கள் ஊர் 3 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குன்னா, அந்த ஊருக்கு ஏதாவது வேக்கன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னா அதை இங்கே அப்ளை பண்ண முடியாது. இது கூட நீங்கள் எனக்கு வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா, பாஸா ஃபெயிலா, அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டிகிரி ஹோல்டராக இருந்தால் டிகிரி, அந்த இந்த ஜாபுக்கு தகுதியானது பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பும் 8ஆம் வகுப்பும் தான். அதுக்கு மேற்பட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இந்த வேலைக்கான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி மற்றும் மாநகராட்சி மற்றும் ஊராட்சி இந்த இடத்துல வந்து அறிவிப்பு பலகைகளை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக அந்த ஜாபை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை நீங்கள் அப்ளை பண்ண விண்ணப்பிச்ச ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா, நகராட்சி, மாநகராட்சி மற்றும் ஊராட்சி இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். என்ன வியூவர்ஸ், இந்த கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை பார்க்கும் வரை பை ஃப்ரம்